நம்ம எஸ்டிஆரோட திருமணம் பற்றின வதந்திகள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வதந்திகள் பரவிடுச்சுங்க. அதாவது அவருக்கு கல்யாணம் நிஜமாகவே நடக்க போகுது அப்படின்னு ஒரு உண்மையான தகவல் வந்துச்சு அப்படின்னா கூட ரசிகர்களோட மனசில் இதுவும் ஒரு வதந்தி தான் அப்படின்னு நம்புகிற அளவுக்கு ஏகப்பட்ட வதந்திகள் வந்து சிம்புவோட திருமணத்தை பற்றி பரவிடுச்சு. ஈஸ்வரன் திரைப்படத்தில் நடித்து முடிச்சிருந்த சமயத்தில் அந்த படத்தோட ஹீரோயின் நிதி அகர்வாலும் சிம்புவும் லவ் பண்ணுறாங்க, அவங்களுக்குள்ள கல்யாணம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட வதந்திகள் வந்து வந்துக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீரியல் ஆக்ட்ரஸ் ஸ்ரீநிதியை வந்து நம்ம எஸ்டிஆர் திருமணம் செய்ய இருக்காரு அப்படின்ற மாதிரியும் ஏகப்பட்ட வதந்திகள் போயிட்டு இருந்துச்சு. ஸ்ரீநிதி அவங்கள வந்து கல்யாணம் பண்ணுறாருன்ட்டு நம்ம சேனல்லையே கூட அந்த வதந்தியை போட்டிருந்தோம். அது வந்து அப்போ நமக்கு வதந்தி அப்படின்றது தெரியலை, அது ஒரு தகவலாக வந்துச்சு. போக போக தான் அதுவும் ஒரு ஃபேக் நியூஸ் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரிய வந்துச்சு. இப்போவும் சிம்புவோட திருமணத்தை பற்றி லேட்டஸ்ட்டாக ஒரு விஷயம் வந்து பரவிக்கிட்டு இருக்கு. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்புவுக்கு பெண் பார்த்து அவங்க கூட ஜனவரி மாதம் திருமணமும் நடக்க இருப்பதாக சொல்லப்படுது. ஆனால் இப்போ வரைக்கும் அந்த பெண் யாருன்றத சொல்லலை. ஆந்திராவை சேர்ந்த பிரபல தொழிலதிபராகவும் சினிமா ஃபைனான்சியராகவும் இருக்க ஒருத்தருடைய மகளை தான் சிம்பு கல்யாணம் பண்ணிக்க போகிறதா சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம் இதுவும் வெறும் தகவலா இல்லை நிஜமா அப்படின்றதை.